வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க மாடுக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க, 6-7 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றியும் காப்பாற்ற முடியலக்கா, இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். முக்கியமா வந்து எதனால இறந்து போச்சு அப்படின்னு அவங்க எதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லல. எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இந்த வெயில் காலங்கள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா வந்து இந்த வெயில் ஜாஸ்தி இருக்கிற இந்த நேரத்துல வந்து நீங்க கண்டிப்பா மதிய நேரத்துல மாடுகளை வந்து மேய்ச்சல்ல விட்டுட்டு வந்துடாதீங்க. கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நல்லா குளிர்ந்த நீரை வந்து மாட்டின் மேல தெளிங்க. முக்கியமா வந்து கூட்டிட்டு வந்த அடுத்த செகண்டே தெளிக்க கூடாது. ஒரு 1/2 hour வந்து நிழல்ல ஓய்வெடுக்க வச்சு அதுக்கப்புறமா குளிக்க வைங்க. ஏன்னா அந்த வெப்பத்துல வந்து அந்த ஈரப்பதம் சேரும் பொழுது மாட்டுக்கு வந்து காய்ச்சல் வர வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், ஓட்டிட்டு வந்து ஒரு 1/2 hour வந்து நிழல்ல இலைப்பார விட்டுட்டு அதுக்கு அடுத்துதான் நீங்க குளிக்க வைக்கணும், சரிங்களா? மதிய நேரத்துல வந்து வைக்கோலை விட பசுந்தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து மாடுகளுக்கு வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு கூலிங் தன்மை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கொட்டகையிலேயே வச்சிருக்கீங்க, அல்லது சிமெண்ட் ஓடு, அல்லது வந்து தகர ஷீட்ல போட்டிருக்கீங்க, அதுக்கு கீழே மாடுகள் இருக்கு அப்படின்னா மாடு சுத்தி வந்து சணல் சாக்கை நினைச்சு தொங்க விடுங்க, சரிங்களா? அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த காற்றில் இருக்கிற வெப்பநிலை மாறி குளிர்ந்த காற்றா வந்து மாட்டின் மேல படும், சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, அபி கண்ணுக்குட்டி வந்து வீட்டுலதான் நிழல்லேயேதான் கட்டி வச்சிருக்கோம், ஆனாலும் வந்து அவனுக்கு அந்த வெப்பம் தாங்காம நீங்களே பார்க்கலாம் அம்மை நோயெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. அம்மை நோய் வர மெயின் காரணம் வந்து வெப்பம் வந்து உடல்ல அளவுக்கு அதிகமா இருக்கும்பொழுதுதான் வந்து அம்மை வரும். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நார்மலா கியூமனுக்கே இப்படிதான் வரும், சரிங்களா? அதனால சொல்றேன், இப்படி வந்து நம்ம நிழல்ல பராமரிச்சு மதிய நேரத்துல குளிக்க வச்சு பராமரிக்கும் பொழுதே ஒவ்வொரு நோயும் வந்துருது, சரிங்களா? நம்ம வந்து வெயிலே போட்டு வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது பல நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பராமரிச்சு மாடுகளாகட்டும் அல்லது கன்றுகளாகட்டும் காப்பாத்துறது அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா மாடு வச்சுக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாருமே வந்து வீட்டுல மாடு பராமரிப்பு பண்றவங்க மட்டும்தான், வீட்டிலேயே மாடு வச்சிருக்கிறவங்க தான் அதிகமா பாக்குறீங்க. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க எல்லாருமே வந்து இந்த டைம்ல வந்து நம்ம இன்னுமே ரொம்ப விழிப்புணர்வோட இருந்து மாடுகளை வந்து நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மழைக்காலங்களில் ஒரு விதமான நோய்கள் ஏற்படுது அப்படின்னா, வெயில் காலங்களில் இன்னொரு விதமான நோய்கள் ஏற்படும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சமாளிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெயில் காலங்களில் மதிய நேரங்களில் வந்து நல்லா குளிர்ந்த நீராக குடிக்க கொடுங்க. நெக்ஸ்ட் பசுந்தீவனங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் நல்லா குளிக்க வைங்க, சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் முறையாக பராமரித்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம பராமரித்தா மட்டும்தான் நம்ம பசுக்களுக்கு எதுவுமே ஆகாம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம மாடுகளை கொண்டு போக முடியும். கண்டிப்பா இது எல்லாமே தொடரும், கரெக்டா ஃபாலோ பண்ணி பராமரியுங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, மாடு இறந்து போச்சுன்னு. அவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, என்ன காரணங்களால இறந்து போச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு பயனுள்ள கமெண்டா இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் செய்யுங்க, ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லயும் மாடு இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் சொல்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.